சாய்ராம். வாமன் நர்வேகர் என்ற பாபா பக்தர் பாபாவை நமஸ்கரித்து ஒரு நாணயத்தை கொடுத்தார். அந்த தங்க நாணயத்தின் ஒரு பக்கம் ஸ்ரீராமர் சீதாலக்ஷ்மணர்களோடும் மறுபக்கம் கூப்பிய கரங்களோடு ஆஞ்சநேயரும் பொறிக்கப்பட்டிருந்தது. பாபா அதை தன் சட்டைப்பைக்குள் போட்டுக்கொண்டு விட்டார். ஷாமா தயங்கியபடி, பாபா அதை உதிவைத்து ஆசீர்வாதம் பண்ணி தர வேண்டும் என்று வாமனராவ் எதிர்பார்க்கிறார் என்றார். அப்போ முதலிலேயே சொல்ல வேண்டாமா? அது எத்தனை உயர்ந்தது? 25 ரூபாய் கொடுத்துவிட்டு வாங்கி கொள்ளச் சொல். உடனே அதன் மதிப்பு 25 ரூபாய் என்று யாரும் கணக்கிட வேண்டாம் என்றார் பாபா. உடனே 25 ரூபாய் காணிக்கையாக செலுத்தி அதை பெற்றுக்கொண்டார் வாமனராவ். இதை பூஜை செய்ய வேண்டும், பெட்டியில் வைத்து அழகு பார்க்க கூடாது என்றார் பாபா. ஒவ்வொருவரிடமும் ஒரே விஷயத்தை வெவ்வேறு விதமாய் கையாண்டார் பாபா. ஆனால் எல்லோருக்கும் அது நன்மையையே தந்தது. நாசிக் ஜில்லாவில் உள்ள வாணி என்ற ஊரில் சக்தி வாய்ந்த ஸ்ரீ சப்த ரிஷிங்கி தேவி ஆலயம் இருக்கிறது. அவ்வூரில் வசித்த காகாஜி வைத்யா தேவி உபாசகர், அவரது வாழ்க்கையில் அடுக்கடுக்காய் பிரச்சனைகள், நிம்மதியிழந்து தவித்தார் காகாஜி. ஒரு நாள் கனவில் தேவி தோன்றி, பக்தா நீ பாபாவை தரிசனம் செய், உன் துன்பங்கள் நீங்கும் என்றாள். பாபா யார் என்று கேட்பதற்குள் கனவு கலைந்துவிட்டது. பாபா என்றால் சிவனாகத்தான் இருக்கும் என்று திரியம்பகேஸ்வரருக்கு சென்றார். 10 நாட்கள் அங்கே தங்கி அதிகாலை ருத்ரம் ஜபித்து அபிஷேக ஆராதனைகளை செய்தார். திரும்பி வாணிக்கு வந்த பிறகும் கூட சூழ்நிலை சாதகமாகவில்லை. தேவி பூஜையில் அம்மா கஷ்டங்கள் தீரவில்லையே, கருணை காட்டக்கூடாதா என்று உருகினார். அன்றிரவும் கனவில் அம்பிகை தோன்றி, உன்னை யார் திரம்பகேஸ்வரருக்கு போகச் சொன்னது? ஸ்ரீரடிக்கு போய் சாயை பார் என்றால், அப்போ எப்படி ஸ்ரீரடிக்கு போய் பாபாவிடம் அறிமுகமாகுது? மசூதிக்குள் அந்தனனை அனுமதிக்கம்பார்களா என்று குழம்பினார். ஷாமாவை பாலாரிஷ்டம் ரொம்ப உபத்திரவித்தது. அவரது அன்னையார் குழந்தை நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்தார். ஸ்ரீ சப்தரிஷிங்கி தேவி கோவிலுக்கு அழைத்து வருவதாக வேண்டிக் கொண்டார். ஷாமா ஆரோக்கியமாக வாழ்ந்தார். ஆனால் தாயாரால் பிரார்த்தனையை நிறைவேற்ற இயலவில்லை. ஷாமா பால் குடித்த ஸ்தனங்கள் பிரணமாயின, அதனால் அவள் மரணப்படுக்கையில் வீழ்ந்தாள். சாகும் தருவாயில் ஷாமாவிடம் தன் பிரார்த்தனையை நிறைவேற்றும்படி சத்தியம் வாங்கி கொண்டாள். ஷாமாவாலும் தாய் மடிந்து 30 வருடங்களாகியும் பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியவில்லை. குடும்ப சிக்கலில் அதை மறந்து போனார். ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் ஸ்ரீரடிக்கு வந்தார். அவரிடம் ஜாதகத்தை காட்டி குடும்ப பிரச்சனைகளை எப்போது தீரும் என்று கேட்டால், ஷாமாவின் தம்பி பாபாஜி அவர் ஷாமா தாயாருக்கு வாக்கு கொடுத்தபடி அம்பிகையின் பிரார்த்தனையை நிறைவேற்றினால் சந்தோஷம் கலகலவென்று மணியடித்து கொண்டு வரும் என்றார். உடனே 2 வெள்ளி ஸ்தலங்களை செய்து பாபாவின் காலடியில் வைத்தார் ஷாமா. தேவியின் காணிக்கைகளை தேவியிடம் தான் செலுத்த வேண்டும், உடனே வாணி நகருக்கு புறப்படு என்றார் பாபா. உடனே குடும்பத்தோடு வாணி நகருக்கு புறப்பட்டார் ஷாமா. கோவில் பூட்டியிருந்ததால் காகாஜி வைத்யாவின் இல்லத்தை அடைந்து தன் வேண்டுதலை கூறினார் ஷாமா. ஸ்ரீரடியில் இருந்து வருவதாகச் சொன்னதும் பாபாவை பற்றி அவரிடம் விசாரித்தார் காகாஜி. இருவரும் கட்டி தழுவிக்கொண்டனர். பாபாவின் மகிமைகளை கேட்டு புல்லரித்தார். கோயில் திறக்கப்பட்டது. சிறப்பு பூஜையுடன் ஷாமாவின் வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது. அவர்களுடனேயே ஸ்ரீரடிக்கு புறப்பட்டார் காகாஜி. மசூதிக்கு சென்று பாபாவின் பாதங்களில் விழுந்தார். 12 நாட்கள் அங்கு தங்கியிருந்து உதியும் ஆசீர்வாதமும் பெற்று வந்தார். அவர் மனம் நிம்மதியாயிற்று. அவரது சம்சார கஷ்டங்கள் படிப்படியாய் விலகின.
பம்பாயில் உள்ள ராம்லால் என்ற அந்தனர் கனவில் பாபா தோன்றி ஸ்ரீரடிக்கு வா, உன் கஷ்டங்கள் தீரும் என்றார். மறுநாள் அவர் கடை வீதிக்கு போகும்போது ஒரு பையன் பாபா படத்தை விட்டு கொண்டிருந்தான். அவனிடம் பாபாவை பற்றி விசாரித்து அறிந்தார். அவர்தான் தன் கனவில் வந்து மகான் என்பதை உணர்ந்து மெய்சிலிர்த்தார். ஸ்ரீரடிக்கு சென்று பாபாவை தரிசித்தார். தன் இறுதி காலம் வரை அவர் சொந்த ஊருக்கு திரும்பவே இல்லை. ஓம் சாய்ராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வேதா டிவி.